ஹலோ மேடம், உங்கள்ட்ட நான் ஒன்று கேட்கலானே இருந்தேன். நான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ண கேஸை நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எந்த தைரியத்தில் அதை ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேடம் கேள்வி இது? நீங்கள் ஒரு கேஸை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நான் எடுக்கவே கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? இதில் என்ன ஒரு நியாயம் இருக்குது? சரி, அந்த கேஸ் எடுப்படாதுங்கிறதுக்காக தான் நான் ரிஜெக்ட் பண்ணேன், ஓகேவா? ஸோ என்னோட கிளைண்டெல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்க கிட்ட போகலன்னா அது ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு தான் நான் ஒரு நேம் வாங்கி வச்சிருக்கேன். நீங்கள் உடனே அதை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவேன்னு போய் நின்னீங்கன்னா எனக்கு அங்கே என்ன மரியாதை? நான் எவ்வளோ பெரிய கிரிமினல் லாயர், என்கிட்ட ஒரு கேஸ் வந்தால் அதை நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்லுவேன், அதுவும் அதில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு ஒரு நியாயம் தெரிஞ்சால் தான் நான் அதை எடுப்பேனே. நான் என்கிட்ட வந்த எல்லாமே வந்து ஜெயிச்சு தான் இருக்குது. இது தெரியாமல் நீங்கள் என்ன மேடம் பேசுகிறீங்க? ஹலோ, நீங்கள்லாம் படித்து தான் கிரிமினல் லாயரானீங்க. நான்லாம் அப்பத்துலேருந்து பக்கா கிரிமினல், ஓகேவா? எந்த கேஸ் எடுப்படும் எடுப்படாதுன்னு எனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு எனக்குலாம் அட்வைஸ் பண்ணாதீங்க மேடம், ஓகேங்களா? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஹலோ, நானும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கேஸ் எடுப்படாதுன்னு சொல்கிறேன். அந்த கேஸால் பல பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வரீங்க. நான் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? ஓகே, அந்த கேஸ் எடுத்து சப்போஸ் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? பாருங்க மேடம், இதெல்லாம் ஒரு கேஸே இல்லை, ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ என்கிட்ட இதை பற்றிலாம் பேசாதீங்க. இந்த கேஸ் சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன மேடம் பண்ணுவீங்க? அதுக்கு இடமே இல்லைன்னு சொல்கிறேனே, நீங்கள் ஏங்க எமோஷனாக இருங்க. ஓகே, அப்போ சப்போஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஜூனியராக ஒர்க் பண்ணணும், ஓகே? ஓகேம்மா, எங்கேயாவது போயிட்டு வேற வேலைக்கு ரெடி பண்ணிடுங்க, சரிங்களா? ஓ, அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்? அதை விடுங்க, இந்த சிம்மோட வாழ்க்கை என்ன இப்படி ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? நாய் கூட பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு, அதுலயே தெரியலையா? ஆமா, பின்ன இருக்காதா என்ன, ஒரு ஒரு அளவும் பிச்சுக்கிட்டே போகுது. பின்ன நாய்கிட்ட தானே பேசி ஆகணும். வேற இதெல்லாம் கொஞ்சம் மோசமா இல்ல? அது எனக்கு என்னமோ டவுட். நயன்தாராட்ட சொல்றதெல்லாம் நாய்கிட்ட சொன்னா நயன்தாராக்கு சேர்ந்துருன்னு நினைச்சிருக்க. அந்த பக்கம் அவங்க அவங்க பேர் கூட செலிப்ரேட் பண்றாங்க. பாவம், இவர் என்னதான் பண்ணுவாரு? எல்லாருக்கும் வரிசையா கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் என்ன நயன்தாராவதான் நினைச்சிட்டு இருக்காரா, என்ன கருமுன்னு தெரியல. ஒன்னு இருந்தா ஒண்ணுத்தையே நினைச்சிட்டு இருக்கலாம். ஒன்னு ரெண்டு மூணு லிஸ்ட் பெருசா எல்லாம் இருக்கு. ஆமா, கடைசியா யாரை நினைச்சாருன்னு கன்ஃபியூஸா இருக்கேன். குழப்பம் இல்ல, கேஸ் ஹிஸ்டரி கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவர் ஹிஸ்டரி கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டம். இப்ப என்னன்னா நயன்தாரா விக்னேஷனும் ஒரே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஜாலியா இருக்காங்க. அது வேலண்டைன்ஸ் டேல இருந்து பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் வந்துட்டு 60 ஆயிடுச்சு அந்த சாங் போட்டு சுத்திட்டு இருந்துச்சு. இப்ப இவரு தான் பாவமா இருக்குது. அதுவும் அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி எத்தனை பேர் பாத்துருக்காங்க. உனக்கு கூட பேர் இருக்கு, எனக்கு இல்ல. அடுத்தது நீ எனக்கு கண்டுபிடி, ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. இல்ல, மனுஷன் எதையோ உள்ள போட்டுட்டு வளராரா போடாம வளராரான்னு தெரியல. சரி மேடம், இந்த விஷயம் தெரியுமா, எந்த கேஸ்னாலும் நம்ம சமாளிச்சிடலாம். இந்த மீரா மீது ஒன்று எப்பா முடியல மேடம். ஐயோ, கேஸ் மேல கேஸா? எவ்வளோ பேர் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் இவங்க மேல கேஸ் போடுறதுல ரொம்ப இதுவா துல்லியமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா வேற என்னன்னா, மோடி அவருக்கே வந்து இந்த அம்மா வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. சுத்தமா பேசாதீங்க, கம்மியா பேசுங்க. ஆமா ஆமா, உள்ள புடிச்சு உள்ள போட்டுருக்கு. பேசுறதுக்கே நமக்கு பயமா இருக்கு. என்னென்ன செயல் செஞ்சுட்டு இருப்பாரு இந்த மோடிக்கு ட்வீட்டா? ஆமா, இந்த மாதிரி என்ன ரொம்ப இந்த சமூக வலைதளத்துல எல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் மனசுல போயிட்டேன். என்ன மேடம், நம்ம எவ்வளோ பேரை தூக்கு தண்டனையிலேருந்து காப்பாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய கற்பழிப்பு கேஸ் கொலை கேஸு எல்லாத்துலேயுமே ஓகே பாவம் இன்னுமே இந்த தவறை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி காப்பாற்றிட்டோம். நம்ம கூட விடுங்க, ஜட்ஜையா எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கேஸை பார்த்துருக்காரு. அவருக்கெல்லாம் இவங்களுக்கு கோவில் கட்டணும்னு தோணுச்சா? பின்ன வேற யாருக்கு கோவில் கட்டியிருக்காங்க? ரெண்டே படம் நடிச்சு முடிச்ச நித்தி அகர்வாலுக்கு என்ன மேடம் சொல்றீங்க? கட்டியிருக்காங்களாமா?
ரெண்டு படம் தானே நடிச்சது அந்த பொண்ணு. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குஷ்புக்கு இட்லி குஷ்பு அது இருந்தாங்க, அதெல்லாம் கூட ஓகே கட்டினாங்க தெரியும், நயன்தாராக்கு கட்டினாங்க, இவங்க ரெண்டு பேரும் கூட சூப்பர் ஸ்டார், நிறைய படம் தான் நடிச்சிருச்சு, எவ்வளவு கஷ்டத்தையோ தாண்டி வந்துச்சு. என்ன நடிச்சதுன்னு இப்போ இப்ப ஈஸ்வரன்ல கூட ஃப்ளாப் தான அந்த படம். ஆமா ஈஸ்வரன் அந்த அளவுக்கு பெருசா ஓடலையே, மாஸ்டர் போன அளவுக்கு கூட ஈஸ்வரன் போகல. சத்தமா பேசாதீங்க. ஆமா இப்ப என்னன்னா கோவில் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவில் கட்டினவனா இருக்கட்டும், அதுல எவனாவது சொந்த அம்மாவுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தானா? கரெக்ட், நியாயமான கேள்வி. அதான் வந்து கோவில் ஒரு கோவில் கட்டி அந்த இதை வச்சு இந்த பணம் அடுத்த படத்துக்கு வந்தலாம். கோவிலே கட்டுறாங்க, அப்ப நிறைய பேர் படம் புக் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் இப்படி இருக்காங்கல்ல மேடம். அப்புறம் மேடம் இப்ப லேட்டஸ்டா நம்ம பிரதமர் மோடி வந்து வந்திருந்தார்ல அந்த மெட்ரோ. ஆமா கூட நமக்கு லீவு அன்னைக்கு ஃபேமிலியோட போனா எங்க பார்த்தாலும் டிராபிக் ஃபுல்லா பிளாக். மேடம் நியூஸ்ல நானும் பார்த்தேன், கோயம்பேட்டுல அங்கங்க பைக்ல நின்று ஒருத்தர் சொல்றாரு அந்த சைடு வந்து இந்த சைடு தான் அந்த போலீஸ் போக சொன்னாங்க, இவர் வந்து இங்க கிடையாது, டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன். அந்த இந்த படத்துல வர மாதிரி அதான் அந்த விவேக் காமெடி. கடைசில போய் எங்க ஆரம்பிச்சோ அங்கே வந்து நின்னுட்டேன் மேடம் நானு. நீங்களும் அதை பாத்தீங்க, அங்க போய் நின்று அந்த கொடுமைன்னு பார்த்தா இன்னொரு கொடுமை. ஒருத்தன் வந்து வலிமை படம் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு மோடி கிட்டயே கேக்குறாரு. பிரதமர் மோடிக்காக இந்த போர்டு வச்சிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டும் வந்து ஒன்னும் திட்டல அவரை, அவருக்கும் வந்து வலிமை அப்டேட் தெரியணும் போலருக்கு. சோ அதனால கம்மி சரி காட்டட்டும், அதை பார்த்துட்டு அதை தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. உலகமே பேசி உலகத்தையே நம்பி இருக்குது. ஆமா எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு பிரச்சனை பத்தி எல்லாம் கேட்கலாம். இந்த விவசாயிகள் போராட்டம் இருக்கு, நிறைய சோசியல் பேர் மாரடைப்பெல்லாம் இறந்து போறாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அதுக்கு நீ விவசாயிகளுக்காக ஏதாவது பண்ணுங்கன்னு மோடிஜின்னு பரவாயில்ல, எவ்வளவோ இருக்கு வலிமை அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதுக்கு அஜித் வீட்டுல போய் வலிமை போட புடிச்சு நிக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கூட பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்டு அஸ்வின் கிட்ட எல்லாம் கேட்டு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனாலதான் அஜித்தே வெளில வந்து கொந்தளிச்சிட்டாரு, இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, என் ஃபேன்ஸ் யாரும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு இருக்காரு போல. வரும் அப்டேட் வரும், தயவு செஞ்சு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாரு. இவங்க வீட்டுல அரிசி பொங்குச்சா என்னங்கிறது கூட பாக்குறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து ஃபேன் வந்து இது பண்ணிட்டு அவர் எப்பவுமே சாதாரணமா தானே இருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு வெளில இருந்து பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும், உள்ள போய் பார்த்தா அவ்வளவுதான் ரொம்ப ஸ்வீட். ஆமா இப்ப மாஸ்டர் படம் வெளியாச்சுல, சோ அந்த மாஸ்டர் படத்துல நிறைய பேர் வந்து குட்டி குட்டி சீன்ஸ்ல தான் வந்தாங்க, நிறைய இன்டர்வியூ கொடுத்து பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. குட்டி சீன்ஸ் ஆ, சும்மா வந்து நின்னுட்டு தான் நிறைய பேர் போனாங்க. எங்கடா அந்த மின்னல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேடினோம். இப்ப வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது அந்த சீன்ல அந்த அம்மா வரவே இல்லை. ஒரு அம்மா இப்ப வந்து டெலிட்டட் சீன் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க, ஏன்னா மாஸ்டர் படம் வந்து மறந்துட கூடாதுல்ல, ஒரு அப்டேட்டா கொடுப்போம் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சுரேகான் சொல்லிட்டு ஒரு லேடி, அது அம்மா கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. சோ அதை வந்து யூடியூப்ல அவங்க வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க போல. அத பார்த்துட்டு யாருமே கண்டுக்கல பெருசா. சோ கண்டுக்கலங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, விஜய்க்கு ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. என்னன்ட்டு என்ன ரொம்ப பெருசாலாம் இல்ல, கொஞ்சம் பில்டப்பா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களோட ஆக்சன் மூவி எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, நான் என்னென்ன பாக்கணும்னு. இப்போ வந்து நான் என்ன சாப்பிடணும், டயட் வந்து எப்படி எடுத்துக்கலாம், இவர் நடிச்ச படங்கள்ல வந்துட்டு இவங்களுக்கு உங்க சஜஸ்ட் பண்ணுவாங்களா, இவங்க உட்காந்து பாப்பாங்களா, இதெல்லாம் வந்து தேவை. அப்படி பண்ணலாம், ஆனா வந்து இதை விஜய் பாக்கல, விஜயோட ரசிகர்கள் அஜித்தோட ரசிகர்கள் பாத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஜயோட ரசிகர்கள் பாக்கலையா, அஜித்தோட ரசிகர்கள் பாத்துட்டு நீங்க வாங்க நான் விஜயோட ஆக்ஷன் மூவி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி சுறா விஜயோட அதுக்கப்புறம் அசல் இந்த படம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
இதுல வந்து ஒரு வெறித்தனமான தளபதி ரசிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமா நீ வந்து விஜய் படத்தெல்லாம் ஒழுங்கா பார்த்ததே கிடையாதா, எந்த படம் ஓடும் ஓடாதுலாம் உனக்கு தெரியாதா, நீயே போய் பாத்துக்க வேண்டியதா, எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி. ஆமா கரெக்டா தான் கேட்டிருக்காரு, நூத்துல ஒரு கேள்வி. தேவையில்லாம இவங்க ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக விஜய் தனுஷ் முன்னாடி தனுஷோட அப்பா அம்மா இவங்க தான், அஜித் வந்து கீழே விழுந்துட்டா கொஸ்டின் கேட்டு தேவையில்லாம இந்த ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்றாங்க பாரு, அவங்களெல்லாம் வந்து ஒரு கேஸ் கண்டிப்பா ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணும் பண்றோம். இப்ப நம்ம வெங்கட் பிரபு இருக்காருல்ல, ஆமா லேட்டஸ்டா ஒரு வெப் சீரிஸ் கூட எடுத்தாரு தெரியுமா, லைவ் டெலிகாஸ்ட் சொல்லிட்டு ஒரு பே வெப் சீரிஸ். ஆமா மேடம், நானும் பார்த்தேன், அந்த அளவுக்கு இல்ல, பயப்படுற மாதிரி இல்லையே, அது ஒரு பே, நம்ம நேர்லயே பேய் வந்தாலே பயப்பட மாட்டோம், அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு எல்லாமே, அதுக்கு போல் லேடிஸ் நம்ம எல்லாம். ஸோ அதனால காஜல் அகர்வால் வந்து ரொம்ப வந்து ஃபீலிங்ல இருக்காங்களாம், ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா போல போல இருக்கு. ஆமா மேரேஜ்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்து பத்திரமா வைக்கணும், ஏன்னா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அது ஒரு இது. ஆமா ஏன்னா வெப் சீரிஸ்ல பண்ணா அதுவும் பேய் படம்லாம் பண்ணா பயங்கரமா ரீச் இருக்கும், அடுத்தடுத்து நிறைய வெப் சீரிஸ் பண்ணுவாங்க. சுந்தரி மூவிமா நினைச்சிட்டாங்க, ஸ்டார்டிங் வந்து அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அவ்வளோ பில்டப் சொல்லி தான் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து இப்ப ரொம்ப ஏன்னா அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையாமே எபிசோட்ஸ்லாம், ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங்கும் கொஞ்சம் போரு, எண்டும் போரு, நடுவில் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு ஓகே பாக்குறதுக்கு தெரியல. ஆக்சுவலி இது ஹாரர் மாதிரியே தெரியல, நார்மலா தான் போட்டு. ஆமா அவங்க வந்து நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து பெருசா ஸ்கோப் இல்ல அந்த அளவுக்கு. இப்ப என்ன ஃபீல் பண்றாங்களா வெப் சீரிஸ் ஏன் வந்து நடிச்சோன்னு ஃபீல் பண்றாங்களா, அதுவும் பெருசா யோசிச்சா எல்லாரும் பண்றாங்க நினைச்சு பண்ணுமே, நான் அந்த அளவுக்கு ரீச் இல்லையே சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதுல இருக்காங்க போல. நெக்ஸ்ட் மூவி எல்லாம் கிடைக்குமா என்ன, அந்த ஃபீலிங்ல தான் இருப்பாங்க. பின்ன வேற என்ன, அதுவும் மேரேஜ் வேற ஆயிடுச்சு, சோ இப்ப வந்து பெருசா பிரேக் கொடுத்தாதான் அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வரும். சோ இந்த மாதிரி ஃபிளாப் கொடுத்தா யோசிப்பாங்கல்ல எல்லாருமே, எல்லாருமே அதுக்கப்புறம் பிஸி ஆயிட்டாங்க. ஒரு பேக்கப் வந்து ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா வேலையில வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ண. ஆனா சமந்தாவுக்கு அந்த மாதிரி இல்ல, அவங்க வேற ட்ராப் அப்படியே போயிட்டு ஷைன் ஆயிட்டாங்க. அதான் ஏன்னா ஃபுல்லாவே கலை குடும்பம் தான் அவங்க ஃபேமிலி எல்லாம், இல்ல எல்லாருமே வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கிளிக் ஆயிடும் சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஒரு மித்ல இருக்காங்க. பட் லக்ன்றது எல்லாருக்கும் ஃபேவர் ஆகாது. லஸ்ரியா எடுத்துக்கோங்க, அவங்க கல்யாணம் பண்ணாலுமே அடுத்து ஒரு மூவி பண்ணாங்க அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்ல. ஜோதிகா எல்லாருமே ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் வந்தாங்க. ஆமா உடனே வந்து சமந்தா மாதிரில எல்லாருக்கும் கிளிக் ஆகாது, இவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு, அந்த வருத்தத்துல இருக்காங்க. உயிருக்கு பாதகம் நம்ம தல அஜித் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஆமா ஒரு பெரிய ரேசர் அதெல்லாம் இல்ல, அவரோட லவ் ஸ்டோரி பத்தி. லவ் ஸ்டோரி ஆக்சுவலி வந்து நம்ம ஷாலினியதான இப்ப மேரேஜ் பண்ணிருக்காரு. ஆமா ஆனா அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது, அதுக்கு முன்னாடியே ரெண்டு லவ் இருந்திருக்கு. ரெண்டு லவ்? ஆமா, இந்த காதல் கோட்டை படம் இருக்குல்ல, அதுல வந்து அந்த ஈரா வருவாங்க தெரியுமா, அந்த படத்திலேயே கொஞ்சம் லவ் பண்ணுவாங்களே ஒன் சைடா. தெரியும் தெரியும், அவங்க உண்மையிலேயே அவங்களும் அஜித்தும் வந்து லவ் பண்ணிருக்காங்க போல. ஆனா வந்து அவங்களோட வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ஈராவோட வீட்டுல இந்த மாதிரி ஒத்துக்கலையாம், ஏன்னா அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்களா என்னோட பொண்ணு கேரியர் வந்து இப்போ ரொம்ப பீக்ல இருக்கா, இன்கம் தேவைப்படுதுன்ற மாதிரி ஏதோ ஈகோ பிரச்சனைனால ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சுவாத்தின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்கல்ல, அவங்க கூட லவ் வந்துருக்கு போல, அவங்க வீட்டுக்கே இவர் போய் பேசியிருக்காரு, அவங்க வந்து என் பொண்ணு பெரிய ஆளானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட் பண்ணி விட்டுருக்காங்க. அஜித்தே வேணான்னு இவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. இப்ப வந்து லாஸ்டா என்ன இருக்கு வந்து, நம்ம ஷாலினிய வந்து அந்த படத்துல நடிக்கும் போது பாத்துட்டு ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்வளவு கேரிங்கா ரொம்ப ஸ்வீட்டா இருந்திருக்காங்க போல நம்ம ஷாலினி. அதெல்லாம் பாத்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஓகே இந்த பொண்ணு இவ்வளவு கேரிங்கா இருக்கே, நம்ம இந்த பொண்ணு மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா டக்கு டக்குன்னு உடனே உடனே பேசி உடனே உடனே டக்கு டக்குன்னு அவர் மேரேஜ் நடந்துருச்சு பாரு. பரவாயில்ல, அவர் வந்து பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை பாத்துருக்காரு, அதுதான் பெரிய விஷயம். ஆமா யாருமே வந்துட்டு ஓகே லவ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது இந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ரைட்டாவே ஒரு இந்த மாதிரி பசங்க தான் இறங்கணும், பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு வீட்டுல கேட்கணும், தேவையில்லாம எதுக்கு அங்க எங்க சுத்திட்டு. ஆமா பிளஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போய் அப்ரோச் பண்ணி அழகா இது பண்ணிருக்காரு பாரு, பயந்துகிட்டு. அதுக்கு மெயின் விஷயம் என்ன, அவரு கையில ஒரு வேலைன்னு ஒண்ணு இருந்திருக்கு, அவருக்கு ஒரு நம்பிக்கைன்னு இருந்திருக்கு, ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்த முடியும், அதெல்லாம் இல்லாம தேவையில்லாத லவ் எதுக்கு. கரெக்ட்,
இந்த டைரக்டர் லிங்குசாமி இருக்காருல, கடைசியா கூட அஞ்சான் லைனா ஃப்ளாப் தானே, இது மாதிரி வரிசையா ஃப்ளாப்பா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டா படம் எடுக்க போறாராம். என்னவா? சோ அந்த படத்துல வந்துட்டு அவரோட பல வித்தைகளை இறக்க போறாரு. என்ன வித்தைகளா? ரொம்ப பில்டப் பண்ணி லைனா எல்லாமே ஃப்ளாப் தானே? அதான் ஃப்ளாப்னு தான் தெரியுது. அதனால ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க ஒரு நல்ல டைரக்டர்ங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், தேவையில்லாம இந்த பல வித்தைகள் இறக்குறதெல்லாம் சும்மா நிப்பாட்டிட்டு நீங்க எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹானஸ்டா சொல்லிருக்காங்க. அவங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். இப்ப என்ன விஷயம்னா, படத்துல கதை பேசணும் இல்ல இவரை பார்த்து நம்ம பேசணும், ஐயோ செம்மையா பண்ணிருக்காங்க, ஏன்னா இவரே கடைசி வரைக்கும் பேசிட்டா படம் எப்படி வந்து ஃப்ளாப் ஆகாம இருக்கும்? ஆமா, இவரை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன் எடுக்கிறாருல அது நல்லா போகுது, ஆனா அதே போய் பார்ட் டூன்னு எடுக்கிறாரு பாரு, அதுவும் ஊத்திக்குது. கீர்த்தி சுரேஷால வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஆமா, அந்த ஒரே ஒரு பாடல் இந்த கம்பத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த படம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா ரிங் டோன் காலர் டியூன் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அது ஓகே. அப்ப லிங்குசாமி வந்து என்ன எடுக்க போறாரோ, எந்த எடுத்தாலும் வாய மூட்டை எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம சிம்புக்கு சிம்புன்னு பேர் வைக்காம வம்புன்னு பேர் வச்சிருக்கலாம் போல இருக்கு. அதுக்கு நம்ம டிஆர் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன ஆயிருக்குன்னா வந்து இப்போ ஒரு படம் பண்ண போறாருல, நம்ம ஜிவியோட பண்ண போறாரு, ஜிவிஎம் கௌதம் என்னன்னா வந்து நம்ம நயன்தாரா கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, அவங்க ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. விக்னேஷ் சிவன் நோ சொல்லிருப்பாரு. இல்ல இல்ல, அந்த முன்னாடி ஒரு படம் நடிச்சாங்கல்ல, இது நம்ம ஆளுன்னு ஏதோ ஒண்ணு, அது ஃப்ளாப் இல்ல, திருப்பி எப்படி ரிஸ்க் எடுப்பாங்க, இப்ப பீக்ல இருக்காங்க. ஸ்லோவா நெக்ஸ்ட் வந்து இப்போ இது த்ரிஷா கிட்ட போயிருக்கு போல இருக்கு. சோ அவங்க ஓகே சொன்னாங்கன்னா இது வந்து வினை தாண்டி வருவாயா பார்ட் 2 அப்படிங்கற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே எகிரிடும். அதா இப்ப கூட ஒரு மீம் வந்துச்சு, நேத்தி கூட நான் பார்த்தேன். அவர் கார்த்திக் வந்து கேக்குறான், ஜெஸி லாங் டிரைவ் போலாமா அப்படினு. அதுக்கு ஜெஸி வந்துட்டு சொல்றாளாம், உங்க அப்பா நான் காசு தருவான், காசு எடுத்துடுவா கார்த்திக். கரெக்ட். ஆக்சுவலி கொஞ்சம் அவர் சிம்புக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் வந்து சூட் ஆகும் நினைக்கிறேன். மேபி இது வொர்க் அவுட் ஆனா நேம் நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, கார்த்தி ஜெஸி. ஜெஸி நல்லா இருந்துச்சு. என்னவோ அவருக்கு நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா அவரும் ட்ரெண்ட்ல இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். லைக் முன்னாடி விட ரொம்ப ஆக்டிவா இருக்காருல்ல, சோசியல் மீடியாலயும் சரி, இப்பெல்லாம் ஜிம்முக்கு எல்லாம் போய் பயங்கரமா உடம்பு எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காரு. பாப்போம், இந்த படம் த்ரிஷா வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா மேபி கிளிக் ஆகும். கண்டிப்பா த்ரிஷா ஒத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படி ஒத்துக்காம இருப்பாங்க, இப்பதான் அந்த கார்த்திக்ங்கிற ஒரு ஷார்ட் பிலிமே பயங்கரமா போச்சு. ஆமா, இப்ப கொஞ்சம் ட்ரெண்ட்ல வேற இருக்காது. கண்டிப்பா அடுத்த ஒரு அவார்ட் வாங்குறதுக்கு த்ரிஷா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பிரம்மாண்டமான டைரக்டர்னா ஃபர்ஸ்ட் நம்ம சங்கர் சொல்லிட்டு இருந்தோம், அடுத்து அந்த பாகுபலி படம் வந்ததுக்கு அப்புறம் ராஜ்பாலி அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த படத்திலே பல சீன்ஸ் எல்லாம் காப்பின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டிசன்கள் எல்லாம் இருக்காங்களே. ஆமா, எல்லாத்துக்கும் வந்து பாவம் தான் அந்த சீனாவது, சரி எடுத்து முடிச்சாச்சு நல்லா சம்பாதிச்சிட்டாரு விட்டுலாம்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ வந்து மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் எடுக்க இருக்காராமா, சோ அதனால ராஜ்மௌலியோட அப்பா வந்துட்டு ஒன் லைன் ஸ்டோரி சொல்லியிருக்காரு, இதுதான் எடுக்க போறாங்க டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் என்ன இது வந்து டாஸ் ன்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல ஒரு மூவி இருக்காங்க. சோ அந்த மூவியோட சொன்ன ஒன் லைன்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க அது காப்பி படம்னு. இந்த இந்த படத்தை தான் அவங்க எடுக்க போறாங்க அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கலாமா. எதுக்கு இந்த மாதிரி தேவலாம பேசி பேசி மன உளைச்சல கால. இப்போ நார்மலா கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க இந்த படத்தை தான் எடுக்க போறீங்க, நீங்க எடுக்கவே தேவலங்கற மாதிரி டைரக்டரோட இது என்னாகும், தேவலாம என்ன இவங்க நம்ம வேலைய பார்க்க விட மாட்டாங்க. காப்பி அப்படினா எப்படியோ எல்லா படத்துலயும் எல்லா சீனோ ஏதாவது ஒரு சீனாவது இந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு, அந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா என்னோட படத்தை
இல்லாத உலகத்துக்கு போக முடியும், இருக்கிற உலகத்துல தான் எடுக்க முடியும். இவங்க ஏன் தேவையில்லாம போறாங்க? நம்ம கேஸ் போட எத்தனை கேஸ் கூட இவ்வளவு வாதாடல, ரொம்ப லெந்தா போகுது. இருந்தாலும் ஆதங்க தீர்த்துக்க முடியல, எவ்வளவு பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒவ்வொருத்தவனும் ஒரு வேலை பாக்குறதுக்கு இப்ப ஒரு இன்டர்வியூ போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் அன்னைக்கு ஒரு நாள் இன்டர்வியூல முடிஞ்சிடும், நமக்கு வேலை இருக்கா இல்லையா 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் தெரிஞ்சிடும். ஆனா ஒரு டைரக்டர் ஒரு கதையை ரெடி பண்ணவே ஒரு கன்வின்ஸ் பண்ணி, அதை விட தன்னோட குடும்பத்தை விட்டு பிள்ளைய விட்டு எல்லாரையும் விட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவன் தனி உலகத்துல பேப்பரா எழுதி தள்ளுறான். மேடம் அவங்கவுங்க வந்து வலிமை படம் அப்டேட் கேட்கறாங்க. நான் பொன்னியின் செல்வன் அப்டேட் எனக்கு வேணும் மேடம், எனக்கு அது ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. ஆமா, ஏதோ இணையறாங்களா, பிரிஞ்சு போறாங்களா, சில காரணங்களா, ஐயோ யூடியூப் வந்து 75% ஆஃப் த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ போய் வந்து எதுக்கு அமிதாப் பச்சன் வந்து விலகுறாரு படத்துல? என்ன மேடம் சொல்றீங்க, அமிதாப் பச்சன் இன்னும் நடிக்கிறாரா? அதான் என்ன விஷயம் தெரியல. ஏன்னா கூப்பிடும் போது கட்டப்பா அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும். பாகுபலியில எப்படி கட்டப்பா ரோல் பேசப்பட்டது, அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல்ன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. இவர் இப்ப விலகுறாருனா அப்ப அந்த ரோல் அந்த மாதிரி இல்ல போல இருக்கு, அந்த மாதிரி சொல்லி உள்ள போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏதோ மேபி தெரிஞ்சிருக்கா, எனக்கு என்னமோ டவுட். 75% முடியுதுன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே இருக்கு, வில்லங்கம் இருக்குன்னு. ஆனா எப்ப படம் வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப வந்து இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, நாளுக்கு நாள் வந்து இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் தான் வருது. படம் முடிஞ்சு எப்போ வரும்ன்ற அப்டேட் வர மாட்டேங்குது. அதான் பல நட்சத்திர பட்டாளங்களாமே ராதிகா எல்லாம் நடிக்கிறாங்களா? ஆமா, நிறைய பேர் இருக்கும் இருக்கும், எல்லாரும் இருக்கும். மோஸ்டா போய் பார்த்தா நல்லா இருக்கும். அதுதான் அதான் பெரிய பெரிய நடிகை எல்லாம், அதுவும் அந்த காலத்து நடிகை எல்லாம் நடிச்சா நல்லா இருக்கும். ஸ்ருதிஹாசன் யாரு கூப்பிட்டாப்ப, நதியா நடிச்சா நல்லா இருக்கும்ல? ஆமா, சரியா, நீங்க கொஞ்சம் அந்த ஸ்டைல்ல போயிட்டீங்க போல. நீனும் அந்த காலத்து ஆக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா, பொன்னியின் செல்வன் அந்த ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது தெரியுமா, அந்த ஆக்டர்ஸ் மாதிரியே அந்த பெயிண்டிங்ஸ், அந்த கெட்டப் எல்லாம் வந்து அதே மாதிரி போட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வைரல் போயிருந்ததுல. நம்ம ஸ்ருதிஹாசனே வந்து ரொம்ப அந்த காலத்து பெண்மணி மாதிரி அழகா காமிச்சிருந்தாங்க. தத்ரூபமா நல்லா இருந்தது, நல்ல பிக்சர்ஸ் எல்லாம். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்கேன் பாக்குறேன். கேஸ் பத்தி கூட இல்ல, இன்ட்ரஸ்டா கேட்டது இல்ல நீங்க? இல்ல மேடம், அது டாக்குமெண்ட் டாக்குமெண்டா பாத்து பாத்து இங்க இருங்க, கையில பிரிண்ட் பிரிண்டா வச்சு கை ரேகையா போயிடுச்சு. சரி, அனுப்பி அனுப்புறேன், கண்டிப்பா அனுப்புறேன். மேடம், இந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன மேடம், ஏன் உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்க? நான் கொழுப்பு தானே மேடம், உங்களுக்கு எப்படி இடையில கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஏன் பின்னா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஏன், அவருக்கு என்ன? எல்லாம் கேட்டிருக்காங்க போல. நீங்க வந்துட்டு நிறைய இந்த அரசியல் சம்பந்தமாலாம் நிறைய படங்கள்லாம் நடிப்பாருல்ல. ஆமா, ரொம்ப பேட்டியாட்டி கோவிந்தா பண்ணிருக்காரு, அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாருல்ல. அதுதான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தானே அவருக்கு பிறந்த நாள். ஆமா, சோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி நிறைய படங்கள். உண்மையாவே வந்து அவருக்கு போலீஸ் ஆகணும்லாம் கூட தான் ஆசை, ஆனா அவர் ஹைட்னால வர முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங். அதனாலதான் படத்துல எல்லாம் ரொம்ப நிறைய இந்த போலீஸ் கேரக்டர்ல எல்லாம் பண்ணுவாரு. ரொம்ப ஆமா ஆசைப்பட்டு நடிப்பாரு போல. இப்ப யாரோ கேட்டிருக்காங்க, நீங்க பேசாம அரசியலுக்கு வர வேண்டியதானு. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, அரசியல் உள்ளவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வராரா, இல்ல இவருக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வராரா? எனக்கு தெரியல மேடம், அவரே அவரு மட்டமா பேசிப்பாரு. இன்டைரக்டா அதான் இன்டைரக்டா தாக்குறாரு. நம்ம டைரக்டா தாக்குனாலே ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க மேடம். ஐயோ ஐயோ, அதனால வந்துட்டு இவரு அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இவரு நாசுக்கா அந்த அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வருதுங்க போதுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கட்சி சரியில்ல இந்த கட்சிக்கு போறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்காங்க. ஜம்ப் பண்ணிக்கிட்டு உள்ள ஏதாவது ரோல் கீழ ஆச்சுன்னா ஏதாவது எடுத்து கொடுங்க. நீங்க பாட்டுக்கு பழைய பகையெல்லாம் வச்சுட்டு அமைதியா நிக்க கூடாது. ஓகே மேடம், இப்படி சொல்லிட்டீங்க, அப்படியே நம்ம பழகுறோம், அதெல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். சரியா, கையில எதுவும் இல்லாம இருந்தா சரி மண்டையில ஏதாவது இருக்கணும். பாய் பாய்.